हलो फ्रेंड्स वेलकम टू वीएस मनी क्रिएशंस इनकी करवेपिले कुलम्बु एप्पडी सेय्यिरदु अप्पडिना पाक्कपोरोम सो इदु वंदु रोम्ब रोम्ब नल्लदु नल्ल तलमुडि वलर्रतुक्कागट्टुम नल्ल कण्णुक्कु லிவருக்கு எல்லாத்துக்குமே கருவேப்பிலை ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நம்ம சாப்பாட்டில் எல்லாம் எடுத்து போடுற தாளிக்கிற கருவேப்பிலையும் நம்ம தூக்கி போட்டுறோம் இல்லையா. ஸோ இதே மாதிரி செஞ்சு சாப்பிடும் போது அது மொத்தமாக நமக்கு உள்ளுக்கு போய் சேரும். இந்த இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்கூடையுமே சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ அதுக்கு வந்து நான் நல்லா வந்து ஒரு ரெண்டு பவுல் கருவேப்பிலையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், ஒரு ரெண்டு மூணு பீஸ் இஞ்சி, ரெண்டு தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு அடுத்தது ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் போட்டுக்க போகிறேன். நல்லெண்ணெய் போட்டுட்டு நம்ம இதெல்லாம் வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ நல்லெண்ணெய் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இதில் பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை, தக்காளி எல்லாமே நம்ம போட்டு வதக்கிட்டு கருவேப்பிலையை லாஸ்ட்டாக போட்டு வதக்குங்க. ஸோ அப்போ தான் அதோடய பச்சை கலர் மாறாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இதில் இஞ்சி, பூண்டு வந்து நீங்கள் எல்லாமே போட்டு வதக்கி அரைக்கிறா இருந்தாலும் அரைச்சிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு கொஞ்சம் சாப்பிடும் போதும் நம்மளுக்கு வந்து வாயில் அடிபடுற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக குழம்பு தாளிக்கும் போது வெங்காயத்தோடு சேர்த்து கூட வதக்கிக்கலாம். ஸோ இந்த பூண்டு இஞ்சும் லைட்டாக வதங்கும் போது நீங்கள் தக்காளியும் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம இது எல்லாமே பேஸ்ட்டாக தான் அரைக்க போகிறோம். ஸோ அதனால் அந்த ஒரு லைட்டான அந்த ஒரு பச்சை வாசனை போனால் போதும். ஸோ இதை வந்து இந்த குழம்பு நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 10 நாள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எடுத்து அப்போதைக்கு சூட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு தக்காளியும் போட்டு வதக்கிக்கிறேன். நீங்கள் இதில் சின்ன வெங்காயம் கூட ஒரு 5-6 சேர்த்து வதக்கி அரைச்சிக்கலாம். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ இதையெல்லாம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு இதை பேஸ்ட் பண்ணிக்கணும். அப்புறம் புளி குழம்புக்கு காரக்குழம்புக்கு வைக்கிற மாதிரியே புளி ஊற வச்சுக்கோங்க. நான் ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், நம்ம அதையும் வதக்கிட்டு அந்த குழம்பு என்னென்ன தாளித்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ இது லைட்டாக கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இது கூட கருவேப்பிலையை சேர்த்து அதையும் வதக்கிட்டு ஆற வச்சு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஸோ இதையும் நம்ம கருவேப்பிலையை போட்டு வதக்கிக்கிறேன். இப்போ பாருங்கள் கருவேப்பிலை வந்து அவ்வளோ கருவேப்பிலை நான் நல்லா 2 கப் கருவேப்பிலை போட்டு வதக்கினோன்னே கம்மியாயிட்டு. ஸோ இந்த அளவுக்கு வதங்கினோன்னா நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு இப்போ இதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு குழம்பு எப்படி வைக்கணும்னு காட்டுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வதக்கி வச்சதெல்லாம் ஆற வச்சு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை நம்ம அரைச்சி வச்சுருக்கோம், இது இருக்கட்டும். ஸோ இப்போ இதை தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், கொஞ்சமாக 2 துவரம்பருப்பு, ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் இதை எடுத்துட்டோம். இப்போ ஒரு புளி தண்ணியும் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாயில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். ஸோ நல்லெண்ணெயில் தான் தாளிக்கணும். ஸோ இந்த நல்லெண்ணெய் காஞ்சோடனே இதை தாளிச்சுட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கணும். ஏன்னா நம்ம அதை கொஞ்ச நாள் வச்சுக்கலாம் அப்படிங்கும்போது வெங்காயம் சரியாக வதங்கலன்னா வீணாக போயிடும் இல்லையா. ஸோ நல்லா வெங்காயம் வதங்கணும். ஸோ இப்போ இதை போட்டு நல்லா பொரிச்சுக்கலாம். இது பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெங்காயம் பொரியுது. இது சாரி கடுகு நல்லா வெடிக்குது. இதெல்லாம் வெங்காயமும் நல்லா பொரிஞ்சிடுச்சு. ஸோ இப்போது நம்ம இந்த வெங்காயத்தை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கணும். ஸோ உங்களுக்கு பிடிக்கும்னா இதில் ஒரு 4 பூண்டு பல்லும் போட்டு வதக்கிக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து பூண்டு வந்து அரைச்சி வச்சுருக்கோம். இருந்தாலும் சாப்பிடும் போது வாயில் அடிபடுறதுக்கு நல்லாயிருக்கும். வேணும்னா 4 பூண்டு பல் சேர்த்துக்கலாம். ஸோ இதில் இப்போ ஒரு 10 பூண்டு பல்லும் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ அது மாதிரி சேர்த்து இதை நல்லா இப்போ பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து
ना वो धनिया तूल मिगा तू तनिया धनिया मिगा तू से अरे अगर तारी ना पटक अद मंज तूल इन ना वीटल अरे अर स्पून पटेट इला ना वदक विटें पचवास मिगा तूल वासना इकूड़ा वदकल पांग ना मिगा तूल मंजल तूल एोड़ से ना वदंगो इंबर पुल तनिय सेतुके पाती ना पुल तन कल ना मिक्स पड़ी ना पुलियो अच्छवासन पड़े वेपर सो ना उन्न मरद कड़गु वंदयम पेरंगायम ताली और नालु गुंडु मुलगावं सेत्तु तालिच्चिक्कलाम सो पुलिकाच्चल पुलि साधत्तोड अंद टेस्ट उंगलुक्कु किडैक्कुम सो इप्पो मूडि कोदिक्कट्टुम इप्पो पाथींगन्ना नल्ला कोदिच्चिरुच्चु इल्लैया सो इंद टाइम्ल नम्म अराच्चि वच्च विळुत सेत्तलाम अदु अप्पवे ओरु कट्टि वेल्लम सो इंद कोळंबुक्कु ओरु नल्ल ओरु फ्लेवर कोडुक्कुम सो इप्पो अराच्चि वच्च करुवेप्पिलै विळुत इदुल सेक्कप् पोरेन इतनी करवेपिल पेस्ट अदा इंजी पूंड तकाली करवेपिल अरे वाश् पड़ तर कल मिक्स पड़े ना और कोदि वरटो सो तिक्नस वो उल्कुक तिक्नस्मो नहीं अंदर वोचिकल इतना कोदी ओर रेना कल्ची सापे इन ना ऊरी टेस्ट वो टू डेस् थ्री डेस् अभी सूड़ पड़ी सापोद रोम टेस्टर सर इटली दोस सदम एल्तमें नल्बर सो इतनी को पाती करवेपिल कु सूपर कुदी रेडी आम लास्ट इन स्टव आफ पड़े तिक्नस्ना इन तिक आगे नम्बर अरे पोटरकाल ऊती सापड़े करेक्टा चलुक पड़े नहीं इड्ली दोसा तटकल सो ना स्टव आफ निक्रे आफ पड़े मेल नाले ना करवेपिल अदक्रमा पड़पर अब नम्ब वद ना वदको ताली ना ताली मेल कुछ नल ऊतमोद फ्लेवर रोम सूपर सो नहीं कार कुमें ना कुछ मेद मिक्स पड़ी और पात्र ट्रांसफर पड़ी करें मेल कुछ नहीं कुंड मिगा ताली कोल नहीं फर्स्टे ताली ताली कुंड मिगर पड़ तेव ना पड़ल सो मेल ना गुंड मिगा ताली कोटिके फैनल नम्बर सवान करवेपिल कु रेडी आटे काटे पाती नालू मिगव ना ना फ्रे पड़ी एं करवेपिल कु ना पटर अरवेपिल कु पात्र ना ट्रांसफर पड़िटे सो इप्पो मिगा ना फ्रे आटिकल इन कांज मिगटे सो इत मिक्स पड़ी विटकल सो अवल नम्बर सवान हेल्तियान करवेपिल कु रेडी आडियो उड़ीचरको नीड़न लाइक पड़ूंगे पड़ूंग कमेंट पड़ूंग नेक्स्ट वीडियो पाकल टेक केयर बाय।